நடிகர் எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இப்போ கமல் கூட சேர்ந்து தக் லைஃப் அப்படின்ற படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து முடிச்சிருக்காருங்க. இதை தொடர்ந்து அஸ்வத் மாரிமுத்துவோட இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்பதாக சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதனை வச்சு டிராகன் அப்படின்ற படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு அஸ்வத். இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா சிம்புவோட படத்தை தொடங்க இருக்காங்க. சிம்பு படத்தோட படப்பிடிப்புக்கு முன்பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே விறுவிறுப்பாக நடந்துட்டு தாங்க இருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட படப்பிடிப்பையும் தொடங்க இருக்காங்க. அதாவது சிம்பு அஸ்வத் மாரிமுத்து இணையிற படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டை பார்த்ததுல இருந்து சிம்பு ஃபேன்ஸ்லாம் ஃபுல் ஹைப்பில் இருக்காங்க. எஸ்டிஆர் 48 படத்தோட அறிவிப்பு வந்தப்போ எவ்வளோ ஒரு ஹைப் இருந்துச்சோ அதை விட அதிகமாக இந்த அஸ்வத் மாரிமுத்து சிம்பு கூட்டணியோட படத்துக்கு மிக மிக பெரிய ஹைப் இருக்குது. அந்த ஒத்த போஸ்டர் போதும், மாசா இருந்துச்சு. இந்நிலையில இந்த படத்துக்கான நடிகர்கள் தேர்வும் நடந்துகிட்டு இருக்கு. சிம்புவுக்கு ஜோடியா நடிக்க நடிகை மீனாட்சி சௌத்ரி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பதா சொல்லப்படுது. தமிழ்ல கொலை, சிங்கப்பூர் சலூன் போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விஜயோட தி கோட் படத்திலையும் பாத்தீங்கன்னா மீனாட்சி தான் நடிச்சிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. மீனாட்சி இந்த படத்துக்கு ஒப்பந்தமான மீனாட்சி சிம்புவுடைய பேர் எப்படி இருக்குன்றத நம்ம கமெண்ட்ட பல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா பல நாட்களுக்கு முன்னாடியே சிம்பு அஸ்வத் மாரிமுத்து இணையிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் வரும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த டைமிங்ல சிம்புவுக்கு ஜோடியா ரித்திகா சிங் வந்து நடிக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இப்ப கோட் ஹீரோயின் நடிக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த ஹீரோயின் நடிக்கிறாங்கன்றதை.